வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் எம்ஃபில் படிப்பு தொடங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகாமல் மத்திய மாநில அரசுகள் தான் தடுக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அமலில் இருக்கும் ஊரடங்கில் தளர்வுகள் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டின் பொது விநியோக அமைப்பில் தரவு ஹேக் செய்யப்பட்டதை தொடர்ந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொடர்பான தனிப்பட்ட தகவல்கள் ஆபத்தில் உள்ளன. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மானிய எரிவாயு சிலிண்டரின் விலை 25.50 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல் மின் நிலையம் இயக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கம் செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கிங்ஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனாவிற்கு பிந்தைய நல்வாழ்வு மையம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பன்னாட்டு தடுப்பு மையம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதிநவீன கேமரா மூலம் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களுக்கு நேரடியாக அபராதம் விதிக்கும் முறை சென்னையில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளது. 2 வினாடிக்கு ஒரு வாகனம் உற்பத்தி செய்யும் உலகின் மிகப்பெரிய இருசக்கர வாகன உற்பத்தி மையம் கிருஷ்ணகிரியில் அமைய உள்ளது என தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். 96 நாடுகளில் டெல்டா வகை கொரோனா வரவிருக்கும் மாதங்களில் ஆதிக்கம் செலுத்தும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காஞ்சிபுரம், சேலம், மதுரை, தேனி உட்பட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virutchamtv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.